friends, welcome back to our channel. Everything is unique. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து பைக் ரிவ்யூல நாலாவது வீடியோன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க இதை பாக்குறவங்க வந்து ஒரு பைக்கரா இருந்தீங்கன்னா, இன்கேஸ் உங்க பைக் வந்து ரிவ்யூ எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வந்து எங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு பைக் ரைடிங் வந்து ஒரு டீம் இருக்கும். சரி, உங்கள் டீமில் இருக்க எல்லா பைக்கும் மொத்தமாக வச்சு ஒரு வீடியோ மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நாங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமையோ இல்லைனா கமெண்ட்டில் வந்து நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கான அந்த வீடியோ வந்து எடுத்து கொடுப்போம், நம்ம சேனல்லே வந்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். எல்லாருக்குமே ஆஃப்ரோட்னா நாங்கள் வர முதல் பைக்கே வந்து ஹிமாலயன் தான். ஸோ அந்த பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து ரெண்டு பைக் இருக்குது, BS6 இருக்குது, BS4 இருக்குது. முதல்ல வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக நாங்கள் காட்டுறோம், விஷுவலாக பார்த்து உங்களால் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். முதல்ல பாருங்கள், இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, உங்களால் வந்து விஷுவலாக வந்து ஏதாவது வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். அப்படி கண்டுபிடிச்சினா கீழே வந்து எது BS4 எது BS6 சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம அட்வான்டேஜ்லேருந்து தான் வந்து ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி புதுசாக டிஸ்அட்வான்டேஜ்லேருந்து ஆரம்பிப்போம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா டயர் தான். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் ஏன் டயர் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லடாக்லாம் போகிறாங்க, அதுக்கப்புறம் மவுண்டைன் ஹில்ஸ் அந்த ஆஃப் ரோட்லாம் நிறையா வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பைக்கே வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டியூப்லெஸ் கொடுக்கல, டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஏன்டா டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம மவுண்டைன் ஹில்ஸ் அந்த மாதிரி ஆஃப் ரோட்லாம் நம்ம ரைட் பண்ணும்போது பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த பைக்கெல்லாம் வந்து சும்மா தள்ளுறதே கஷ்டம். இதில் நம்ம பஞ்சர் ஆயிடுச்சுன்னா தள்ளுறது வந்து செம கஷ்டம். ஸோ இவங்க வந்து டியூப்லெஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து டியூப் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ எங்கள் கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோக்ஸ் கொடுத்துருக்கறதுனால வந்து மேபி டியூபு கொடுத்துருக்கலாம், மேபி அலாயில் கொடுத்துருந்தா டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியல, மேபி அடுத்த மாடல் வரும்போது இவங்க வந்து இதை கன்சிடர் பண்ணி டியூப்லெஸ் கொடுத்தா வந்து இந்த பைக்குக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மேஜர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மைனர் சொல்லிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோஜன் லைட் தான், எல்இடி கொடுத்துருக்கலாம். ஏன் ஆலோஜன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. BS4 வந்து ஆலோஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ BS6 வந்து எல்இடி கொடுப்பாங்கன்னு நினச்சா அவங்க எல்இடி அதில் கொடுக்கல, ஏன்னு தெரியல. இதோட பவரும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஒரு நீங்கள் இருட்டில் போனால் அப்படியே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு சொல்லலாம். ஆலோஜன் கொடுத்தனா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி கன்சப்ஷன் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ஒரு 3 நாள் வந்து வண்டி எடுக்கலனாவே வந்து தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பேட்டரி அந்தளவுக்கு டவுன் ஆகிடுது இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பல்புனால். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஸோ இதில் வந்து அடுத்த 3வது டிஸ்அட்வான்டேஜ் எது பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டீரிங் ஸ்டெம் வந்து சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இருக்க வெயிட்டுக்கு நம்ம இன்கேஸ் வந்து ஒரு மண்ணில் வந்து இது பண்ணால் மழை காலத்தில் வந்து என்னென்னா மண் வந்து ஊறி இது ஒரேடி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னு என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டெம் வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக பெண்ட் ஆகுது. இந்த மெட்டீரியல் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு வந்து எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு தெரியல, மேபி இந்த பைக் மட்டும்தானா இல்லை எல்லா மாடலும் இதில் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. ஸோ இந்த மாடல் வந்து கீழே விழுந்தபோதே லைட்டாக வந்து பெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து தேர்ட் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். சரி, இப்போ வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து இவ்வளோ தான், பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தா இது 3 தான், பெருசாக வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து முதல்ல பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 411cc 411cc தான் இந்த பைக்கு. மேக்ஸிமம் டார்க் வந்து 32 Nm வந்து வருது. ஸோ மேக்ஸிமம் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வந்து 6500 RPM வருது. இந்த 32 Nm வந்து 4000-4500 RPM வந்து அட்டைன் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 32 km வந்து சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்தளவுக்குலாம் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஒரு 28 வந்து ஆவரேஜாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் மைலேஜுக்கு வந்து. ஸோ டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 90, பேக்கில் பார்த்தீங்கன்னா 120mm. ஸோ டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 15 லிட்டர் பிடிக்கும். ஸோ பைக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ 199 kgs வந்து எக்ஸாக்டான வெயிட்டு. ஸோ கொஞ்சம் ஓவர் வெயிட் தான் சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆஃப் ரோடுக்கு ஒரு ரைடிங்க்கு வந்து எவ்வளோ தேவைப்படுவோம் அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிமாலயனோட அட்வான்டேஜ் பார்த்துக்கலாம். ஸோ
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ஃபர்டபுள் தான். ஸோ ரைடிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இந்த முதுகு வலிக்கிறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இந்த சீட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் ஓட்டினா கண்டிப்பாகவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வந்து இதில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் டார்க் வந்து ரொம்பவே அதிகம். இனிஷியல் டார்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிக்கப் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 80 பேர் வச்சு 3 பேர் 80 கிலோ வந்து நீங்கள் ஏற்றினாலும் வண்டி தாராளமாக ஓடும். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த முக்கருது அந்த மாதிரிலாம் இருக்காது வண்டி. ஸோ பிக்கப் கண்டிப்பாகவே நல்லாயிருக்கும். ஏன்னா இனிஷியல் டார்க் வந்து அதிகம். பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி கொடுத்துருக்கான். ஸோ இங்கேயும் எல்இடி தான், வேற எங்கே ஏதோ இங்கே ஒரு எல்இடி. ஸோ இங்கே மட்டும்தான் எல்இடினு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் கொடுத்துருக்கான். மற்றபடி முன்னாடிலாம் ஆலோ வச்சுன்னா அதெல்லாம் வந்து பேட்டரி வந்து வலி வலின்னு வலிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BS4க்கும் BS6க்கும் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். அது BS6ல அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். BS4ல இல்லாத BS6ல என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்லிக் கன்வெர்டர் தான். இந்த கேட்லிக் கன்வெர்டர்னால நம்மளுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து ஏரை வந்து வெளியே அனுப்புது. ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு ஏர் பொல்யூஷனும் சரி நாய்ஸ் பொல்யூஷன் ரெண்டுமே இது வந்து கம்மி பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதில் நோட் வந்து கம்மி BS6ல வந்து. BS4ல வந்து நோட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ சவுண்டு. ஆனால் இதில் வந்து நோட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இதனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் எங்களுக்கு தெரில இது ரெண்டுமே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து எங்களுக்கு தெரில. பட் ஆனால் அது மைலேஜ் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. மேபி இருக்கலாம், எங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா BS4க்கும் BS6க்கும் அடுத்த வித்தியாசம் அது BS6ல என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஏபிஎஸ் தான். ஸோ இதில் வந்து ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் வந்து ஏபிஎஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேக்கில் வந்து ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஏபிஎஸே கொடுக்கல. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் கிடையாது. இல்லை ஏபிஎஸ் இருக்குது, அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ அடுத்த அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா BS6ல ஸோ அசார் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் BS4ல பாருங்கள், ஸோ BS4ல பார்த்தீங்கன்னா அசார் லைட்டே இருக்காது. ஸோ அதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ இதோட டயல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்லேயும் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது கியரில் இருக்கும்னு காட்டும். இப்போ நம்ம ஜீரோவில் இருக்கோம், அதனால் ஜீரோன்னு காட்டுது. ராயல் என்ஃபீல்டில் எந்த வண்டியிலுமே கொடுக்காத ஒரு எந்த வண்டியுமே சொல்ல முடியாது, சில வண்டியில் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் இண்டிகேட்டர் தான். இப்போ இதையே ஒரு பெரிய அட்வான்டேஜாக பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதாவது இந்த ராயல் என்ஃபீல்டில் பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆன் ஆஃப். ஸோ பேக்கில் மட்டும் நீங்கள் ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஆர்பிஎம் மீட்ரு, அவ்வளோதான் வந்து இந்த டைலி இதை பொறுத்தவரைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து கடைசியாக பார்த்துடலாம். BS6 பார்த்தீங்கன்னா வந்து 2,40,000 கிட்டே வருது. BS4 வந்து நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா அது வந்து இப்போ இல்லை. ஸோ BS6 வந்து அதான் 2,40,000 வந்து ஆன் ரோட் ப்ரைஸே அவ்வளோதான் வருது. அதை விட அதிகமாக வந்து போகல. ஸோ அது கம்மியாக தான் வருது. கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஆனால் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 2,40,000 தான். ஸோ இதில் கலர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது வந்து கேமோஃப்ளாக். ஸோ கேமோஃப்ளாக்லேயே வந்து இது ஒயிட்டு, ஸோ க்ரீனும் வந்து இருக்குது. இன்னும் நிறைய கலர்ஸ் வந்து இல்லை, டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி சில இது வந்து காஸ்ட் மாறும். நீங்கள் அது வந்து உங்கள் நீங்கள் எங்கே ஷோரூமில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அங்கே கேட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ஷோரூம் வந்து அந்த ப்ரைஸுமே வந்து ஒரு 3,000-5,000 வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் அதை எங்கே வாங்கணும் அதுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்க கேட்ட வாங்க, இங்கே இமாலயன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்விங்கில் எழுதுன மாதிரி இருக்குது, இங்கே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய வித்தியாசம். BS6ல ரிஃப்ளெக்டர் இங்கே கொடுத்துருக்கான், BS4ல இங்கே கொடுக்கல. இதுதான் நாங்கள் கண்டுபிடிச்சது. ஹிமாலயன் BS6 வந்து ஃபஸ்ட் கியரில் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீட் போகுதுன்னு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஓட்டி பார்த்துடலாம். ஸோ இதோட ஹிமாலயனோட BS6ஓட BS4ஓட எல்லா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் காஸ்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வாங்கலாமா வேணான்றது உங்கள் டிசிஷன் தான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. பாய்.